உடம்பையும் உயிரையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்பையும் உயிரை பற்றி பேசதான் போகிறோம். உடம்பு உயிரை பற்றி தான் பேசுகிறோம். ஏனென்றால் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது உடம்பையும் உயிரையும். உடம்பையும் உயிரை அறிந்த மக்கள், உடம்பையும் உயிரையும் அறிந்த மக்கள் அதை ரெண்டையும் சேர்த்து புருமத்தியாகிய சுழிமணியில் செலுத்தி வைத்தால் என்ன செய்யும்? அது வேதியில் அடக்கும். உள்ள ஒரு வேதியில் கனல் ஏறும். கனல் ஏற 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 தேக கசடி நீங்கும். தேக கசடி நீங்கினால் மீண்டும் பிறக்க மாட்டான். அவனுக்கு பசி இருக்காது. தேக கசடி நீங்கினால் பசி இருக்காது. தேக கசடி நீங்கினால் மும்மலம் இருக்காது. தேக கசடி நீங்கினால் மலச்சோல சுக்கிரம் இருக்காது. தேக கசடி நீங்கினால் பர்ணாமலம் சென்று விடும். தேக கசடி நீங்கினால் நரத்தடி இருக்காது. தேக கசடி நீங்கினால் அவன் மரணமில்லா பெருவாள் பெறுவான். அதை தானே இனி வருங்காலத்தை பேச போகிறோம். ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ பக்தின்னு பேசிகிட்டு இருப்போம். ஏதோ பொங்க பொடியை வச்சு சாப்பிட்டுருப்போம். அதான் பக்தி இல்லை. இது இதுதான் உண்மையான பக்தி. ஆகவே ஆக இந்த அன்பர் சேகர் அவர்கள் நயப்பட அது மென்மையான குரலில் சொன்னார். மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ன முறை திரு முத்தலைக்கு அவர்களும் இதே நயமாக சொன்னார்கள். இதுபோன்று மென்மையாக பேசுவது மென்மையாக சொல்வது மிக மனசுக்கு ஆற்றல் தரும். இந்த ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் இந்த தேவானை ஒழுக்கத்தை நயமாக படித்து சொன்னால் எனக்கும் நானும் மனப்பாடம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இங்கே அவரும் அன்பர் சேகரையும் வாழ்த்துக்கிறோம். வார வாரம் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற நீங்களும் வாழ வேண்டும். உங்கள் குடும்பத்தார் வாழ வேண்டும். நீங்களும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும். உடம்பையும் அறிய உயிரையும் அறிய வேண்டும். உடம்பாகிய சந்திரர்களையும் உயிராகிய சூரியர்களையும் அக்னியாகிய புளியம் புருவமத்தியில் செலுத்த வேண்டும். அக்னியாகிய சுழிமணி உடம்பாகிய சந்திரக்கலை உயிராகிய சூரியகளை சுழிமணியாகிய அக்னி. அப்போ வாத பித்த சிலைத்தம் சொல்லுவான். வாதம் என்பது காற்று. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.